ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, எண்ணெய் கத்திரிக்காயும் சுண்டலும் சேர்த்து ஒரு அருமையான அட்டாசமான சுவையோட ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா இருந்தது, அதனால் அதையும் சுண்டலையும் போட்டு இன்றைக்கி ஒரு காரக்குழம்பு செய்யலாம். இப்போ ஒரு மிக்சர் சாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் சில்லு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மொத்தமாக இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ கத்திரிக்காயை காம்பை கட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி முட்டையாக கட் பண்ணிக்கிறோம். உள்ளே பூச்சி ஈச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடு ஒரு கைப்பிடி போட்டு, 2 பச்சை மிளகாய், கருகப்பிலை, பச்சை மிளகாயை கீறி போடுங்க, இல்லாட்டி வெடிச்சிரும். போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரவும், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், இட்லி, தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா நம்ம தக்காளியை வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். நான் ஏற்கனவே சுண்டலை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் அந்த தக்காளி கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். அந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் கிளறி விட்டுக்குருவோம். ஏன்னா நம்ம வெங்காயத்தை வந்து பச்சையாத்தையும் அரைச்சோம் இல்லையா, அதனால் அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை விட எண்ணெய் நல்லா ஊற்றி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு போதுமானதாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் 3 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ சுண்டல் அவிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து கத்தரிக்காய் சுண்டலை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இன்னொரு தடவை மூடி போட்டு வச்சோம்னா 2-3 நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அவ்வளோதேங்க, போதும். இப்போ நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சத்தை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதேங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சுண்டல் குழம்பு, காரக்குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.